உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஏய், நீ ஏன்டி அவகிட்ட வாய் குடுக்குற? மா, உனக்கு அவளை பத்தி தெரியல, அவ ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கா. கண்டிப்பா சொல்றேன், நம்ம வீட்ல இருந்து ஏதோ எடுத்துட்டு போயிருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடி, பத்து வீட்டுல வேலை செய்யறவ, யாராச்சும் ஏதாவது குடுத்திருப்பாங்க, எடுத்துட்டு போறா. இத பாரு, படிக்கிறேன்னு சொன்னியே, முதல்ல அத பாரு. என்னவா இருக்கும்? யார்கிட்ட? ஏங்கிட்டேவா? சிம்மக்கள் ராணியா கொக்கா? ஏன் இடுப்புலயே கை வைக்கிறியா? இருக்கட்டும் இருக்கட்டும், உன்னை கவனிச்சுக்கிறேன். சப்பா, இதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. பத்திரமா இருக்கு. ஏய், என்னாச்சு? என்ன ஆச்சா? அந்த நெட்டக்கோக்கு ஏன் இடுப்புல கை வைக்கிறதுலயே குறியா இருக்கா? மெதுவா பேசுக்கா. அந்த அம்மா ஆஸ்பத்திரில இருந்து வரதுக்குள்ள நான் போய் ஆஸ்பத்திரியில படுத்துருவோம் போல இருக்கு. ஐயோ ராணி, ராணி கோச்சுக்காத ராணி, பிளீஸ். உன்ன விட்டா யாரு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா சொல்லு. பாருங்க, இந்த ஒரு தடவை தான், அடுத்த தடவைல இருந்து வேற யாரையா பாத்து வச்சுக்கோங்க. அக்கா, அத்திக்கு மேல சந்தேகம் வந்துச்சா? என் மேல சந்தேகம் வந்துருமா உங்களுக்கு? கத்தாதான் சொல்லிட்டேன். ஆனா உங்க மேலதான் சந்தேகம் வந்த மாதிரி இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க, நான் வரேன். என்னடா பண்ற? ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கா பத்தா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. கிளாஸா? அது என்னமா பொம்மை பொம்மையா ஓடிக்கிட்டு இருக்கு? பிராக்டிக்கல் கிளாஸ்னா அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாதா பத்தா? சைலண்டா இருங்க. மா, அவ ஏதோ கதை விட்டுட்டு இருக்காமா? அவ மொபைல்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கா. அத்தை, நல்லா உபசரிச்சாங்க. ஏமா, உன் பெரிய மாமா நீங்க போயே தீரணும்னு ஒத்த கால்ல நின்னா, என் தம்பி வீட்டு கூட அனுப்பல. எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க? ஆமா ஆண்டி, நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க ஃபேமிலியும் நல்லா பழகுனாங்க. அது சரி, எச்ச கையால காக்கா ஓட்ட மாட்டான் அந்த பைய. இன்னைக்கு விருந்து வைக்கிற அளவுக்கு நெருங்கிட்டான். நம்ம மேல வந்துட்டோம் இல்ல, அதான். என்னது? யானைக்கால் பக்கத்துல இருக்கும்ல செவந்தி என கடை, அங்கதான். அதெல்லாம் ஒரு கடையா? பார்க்கவே டர்ட்டியா இருக்கும். ஏய், அந்த கடைக்கு என்னடி குறைச்சல்? எங்க தாத்தா அங்கிருந்துதான் பலகாரம் வாங்கிட்டு வருவாரு. உனக்கு என்னடி தெரியும் அந்த கடையை பத்தி? அப்போ சின்ன கடையா இருந்தது, இப்ப ஈ மாதிரியில கூட்டம் முக்கியது. ஆமா, ஈதான் முக்கியது. சும்மா இருடி, நல்லாதான் இருக்கு. ஆமாமா, உன் தாத்தா காலத்து கடையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியாமா? இது பாரு, உனக்கு பிடிச்சா சாப்பிடு, இல்லனா விடு. புள்ளைங்களுக்கு குடுமா, அவளுக்கு வேண்டாமா, விட்டுரு. இந்தா. நல்லா இருக்குடி. சக்தி, இல்ல எனக்கு வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அக்கால எங்க இருக்காங்க? அவங்களா? அதான் சமையல் கட்டுல கூட்டம் போட்டிருக்காளுக, போ அவங்களுக்கும் கூடு.
நல்லா இருக்குடி, சாப்பிட மாட்டேன்ட்டு. குவாலிட்டி இருக்காதுமா. எனக்கு அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்குமா. அந்த ராணி அவ ஏதோ எடுத்துட்டு போயிருக்கம்மா. ஏ சும்மா இருடி, இந்த விசாலட்சி யாராவது ஏமாத்த முடியுமா? அட போமா. அதுவும் இல்லாம 10 வருஷமா நம்ம வீட்டுல வேலை பாக்குற அவளும் போய் சந்தேகப்படுற. உனக்கு விவரம் பத்தாதுடி, ஏன் வயித்துல வந்து பிறந்திருக்க. ஏண்டா ஸ்வீட் சாப்பிடுறா? சார் திட்டுவாரு. உங்க சாருக்கும் கொஞ்சம் கொடுத்துடு. ஐயோ அக்கா, எனக்கு படபடன்னு வருது. இந்த ராணி அப்பா கிட்ட கொண்டு போய் கரெக்டா பணத்தை கொடுத்துருப்பாளா? ஒரு தகவலும் சொல்ல மாட்டேங்கிறா. கொஞ்சம் பொறுப்பா, போய் சேர வேணாமா? நம்ம வேணா ஒரு போனை போட்டு பாத்துருவோமா? நீ போன போட போய் அவ ஏதாவது திட்டி விட போறா. இந்த வீட்டுல அவ ஒருத்தி கிட்ட மட்டும் தான் நம்ம திட்டு வாங்கல, அதையும் வாங்கிட வேணாம். கொஞ்சம் பொறு. ஹாய், வாமா. விருந்தெல்லாம் முடிஞ்சதா? ஆ முடிஞ்சது. வர வழியில உங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஆனா நாங்க இத சாப்பிட கூடாது. ஏன்? எது வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல டைனிங் டேபிள் மேல வச்சிரணும். மாமா தான் முதல்ல சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் சாப்பிடுவோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அத்தை எடுத்துக்கிட்டாங்களே, உங்களுக்கும் கொடுக்க சொன்னாங்க. அது எல்லாரையும் சாப்பிட வச்சு பார்த்து அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். எப்பவும் அப்படிதான் சாப்பிடுவோம். பொதுவா ஸ்வீட் பெருசா பிடிக்காது. பரவாயில்ல, நீ வாங்கிட்டு வந்தனால நான் எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ். நீங்க? அச்சோ வேண்டாம், இருக்கட்டும். நீங்க ஏன் வேண்டாங்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா? நீங்க டயட்ல இருக்கீங்க அதானே? ஆமா, ஈஸ்வரி அக்கா பாதி நேரம் டயட்ல தான் இருப்பாங்க. ப்ளீஸ், நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்காக எடுத்துக்கோங்களேன். எடுத்துக்கோங்க அக்கா, எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. உங்களுக்கு? எனக்கு வேண்டாம். எடுத்துக்கடி. அவ அப்படிதான் சொல்வா, நீ கொடுமா நான் கொடுக்கறேன். பிசினஸ் பண்றவங்களுக்கு மெண்டல் ஹெல்த் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பிசிக்கல் ஹெல்த்தும் முக்கியம் இல்லையா ஜனனி? கரெக்ட். இப்ப உங்களுக்கு நான் கொடுத்தது அவ்வளவா விருப்பம் இல்லாத விஷயமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு கொடுக்க போறது நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு உங்க எல்லாருக்கும் என்னோட கிஃப்ட் வரும்.